வணக்கம், வெல்கம் டு லேமா சமையல். உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் லக்ஷ்மணன் மற்றும் மகேஸ்வரி. இன்னைக்கு சுவையான சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து பாஸ்தா வந்து அதில் போட்டுருவோம். அரை கிலோ எடுத்துருக்கேன் பாஸ்தா. அதில் வந்து ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்குவோம். கொஞ்சம் சால்டு, உப்பு, ஓகே. இந்த ஆயில் எதுக்கு விடுறது அப்படின்னா, அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றது தான் ஆயில் விடுறது. இப்போ வந்து நம்ம பக்கத்தில் அதுக்கான மசாலையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. நாம் வந்து இப்போ வந்து இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, என்ன சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு வெங்காயம் அதை ஆட்டிக்கலாம். என்னம்மா, இப்போ வந்து நாம் பொடி பொடியாக நறுக்கிய பூண்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கிய இஞ்சியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொடமலை வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கு, அதில் பார்த்து தான் உப்பு போட்டுக்கணும். இது வந்து தக்காளி வதங்குறதுக்காக தான் இந்த உப்பு. நாம் வந்து பாஸ்தா வேகும் போது உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஓகே, அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்குவோம். சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும். தயிர் போட்டோன்னா நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அப்படின்னா அந்த சூட்டில் வந்து திரண்டு போயிடும். இதில் வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்குவோம். எலும்பு இல்லாததாக பார்த்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கிறோம். அரை கிலோக்கு நான் வந்து கால் கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். எலும்பு இல்லாத சிக்கன் போடும்போது பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக வந்து பாஸ்தானாவே பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, இருந்தாலும் பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து விரும்பி சாப்பிடணும் அப்படின்னா அந்தமாரி நீங்கள் சிக்கனை வந்து ஆட் பண்ணி செய்யும்போது சின்ன சின்ன பீஸாக வந்து நாம் வந்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா பசங்களுக்கும் நிறையா சிக்கன் போகும். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்படி சொல்லிட்டேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாவ், கரம் மசாலா சேர்த்தோன்னா அந்த வாசனையே சும்மா சூப்பராக வருது. தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிடலாம். ஆக்சுவலாக நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் வேகிறதுக்காக தான் இந்த தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, சிக்கன் வேகட்டும், அப்படியே மூடி வச்சுருவோம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ, சூப்பராக இருக்குது.
அதில் வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து போட்டு ஆல்ரெடி அதுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி வதங்கும் போதும் போட்டிருக்கேன். நீங்கள் சால்ட் வந்து உங்களுக்கு பார்த்து போட்டுக்குங்க. இப்போது சிக்கன் நல்லா வந்துருச்சு, பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி மெதுவாக கிண்டி விடுங்க. வாவ் சூப்பர். சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ அரை கிலோ எடுத்துருக்கோம் பாஸ்தா. அரை கிலோங்கிறது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம். நாங்கள் நாலு பேர் தான் எங்கள் குடும்பத்தில், அதனால் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை நாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்துக்கலாம், டின்னராக கூட செய்துக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட வந்து செய்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வாவ் அருமை அருமை, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சிக்கன்லாம் சூப்பராக வந்திருக்கு. இது கூட பொடியாக கொத்தமல்லியை வந்து நம்ம வந்து தூவிக்கலாம். ஆ சூப்பராக வந்துருச்சு. நீ வாங்க எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக தெரியுது, பசியும் தூண்டிடுச்சு. வாங்க நாம் போய் சாப்பிட்டு பார்த்துடலாம். சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, வாங்க நாம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும். இது பாருங்கள் அந்த சிக்கனு, இது கூட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கு. நம்ம வந்து வெஜ் பாஸ்தாவாகவும் நம்ம வந்து செய்யலாம். இதை அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. கொடுத்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும், கட்டாயம் பிடிக்கும். ஓகே ஓகே, இன்றைக்கி வீடியோவில் தான் இன்றைக்கி என்ன டிப்ஸை பார்த்துடலாம். பிரிஞ்சி இலைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரியாணி இலை இருக்குதுங்களா, அந்த இலையை வந்து எரித்து அந்த புகையை வந்து நம்ம அந்த அதிகமாக பள்ளி நடமாடுற இடங்கள்லாம் வந்து அந்த புகையை பரவ விட்டோம்னா பள்ளி நடமாட்டம் வந்து இருக்காது. ஓகே சூப்பர், இனிமேல் யார் வீட்லேயும் பள்ளி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லேமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், சீ யூ.